கிளாஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் ஃபோர்த் யூனிட் லெசன் ட்ரான்சிஷன் எலமெண்ட் அண்ட் இன்னர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட் லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக்ஸ் சைஸ் அண்டு அயானிக் சைஸ் பீ பிளாக் எலிமெண்ட் இருக்கிற ட்ரான்சிஷன் மேட்டலனுடைய அட்டாமிக் சைஸையும் அல்லது அயானாக கன்வெர்ட் ஆகும்போது அதனுடைய சைஸையும் எவ்வாறு வேரியேஷன் ஆகுது அதனுடைய பீரியட்லியும் பார்க்க வரும் பொதுவாக பீரியாடிக் டேபிளில் நாம் லெஃப்ட் டு ரைட் அப்படி கன்சிடர் பண்ணோம்னா அதை நம்ம ரோ ஸோ இதை நம்ம பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் அப் டு டவுன் கன்சிடர் பண்ணோம்னா இதை குரூப் அப்படின்னு சொல்லுவோம் குரூப் மொத்தம் எயிட்டின் குரூப் இருக்குன்னு இருக்குன்னு தெரியும் அதே போல் பீரியட்னு மொத்தம் செவன் பீரியட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை நம்ம பீரியடிக் டேபிளே இருக்குன்னு சின்ன கிளாஸில் படிச்சுருக்கோம் ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் பாருங்கள் இட் இஸ்

இந்த அட்டாமிக் சைஸ் அயானிக் சைஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஸோ நியூக்ளியர் சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்ரு எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் சொல்கிறோம் அட்டாமிக் ரேடியஸ் சொல்கிறோம் அயான் இருந்து அது அயானிக் ரேடியஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த அயானிக் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் தான் சைஸை நிர்ணயிக்குது ஸோ இந்த சைஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்ன்றதை நம்ம பார்க்குறோம் அதன்படி பார்க்கும்போது பொதுவாக ஸ்கேண்டியம் டுவெண்ட்டி ஒன் அட்டாமிக் நம்பர் அடுத்து டைட்டேனியம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுது எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஸ்கேண்டியத்தை விட டைட்டேனியம் அட்டாமிக் சைஸ் குறைச்சி காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வெனேடியமும் திரும்ப குறைஞ்சிருக்கு அதை விட சொல்லியிருக்காங்க அதுதாங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் டிகிரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் அப்சல்ட் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு வெனேடியம் ஸ்கேண்டியத்திலேருந்து வெனேடியம் வரைக்கும் டிகிரீஸ் ஆகிடுது தர் ஆஃப்டர் அதன் பிறகு அப் டு காப்பர் த அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன்ஸ் த சேம் ஸோ அப்போ குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரலுக்கு சிமிலாரிட்டி ரேடியஸை பெற்றுருக்கு அதாவது அதனுடைய அட்டாமிக் சைஸ் குறையலை சேம் அட்டாமிக் சைஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பொதுவாக அட்டாமிக் சைஸ் அயானிக் சைஸை ஜென்ரலாக எப்படி இன்க்ரீஸ் ஆகும் எப்படி டிக்ரீஸ் ஆகும்ன்றதை நம்ம லெவன்த்தில் படிச்சுருக்கோம் பொதுவாக லெஃப்ட் டு ரைட் போகும்போது சேம் ஆர்பிட்டால் அல்லது சேம் சப்செல்லில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுனால ஃபில் ஃபில் ஆகிறதுனால நியூக்ளியர் சார்ஜஸ்னுடைய ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் அதனுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் சேம் சப்செல் மேலே இன்னும் அதிகமாகும் போது சப்செல்னுடைய அளவு குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ அதனால் இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நியூக்ளியர் சார்ஜஸ் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ தூரம் இருக்கிற ஆர்பிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க வரும் அதனால் சைஸ் குறையும்ன்றது நம்ம பொதுவாக இருக்கிற கான்செப்ட் ஸோ இங்கே ட்ரான்ஸன் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட்டு த்ரீ எலமெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது ஸ்கேன் டீத்திலிருந்து வெண்ணடி முறைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா குறையில் கொஞ்சம் குறைவாக தான் லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜிங்க் பார்த்திங்கன்னா அட்டாமி சைஸ் குறையாமல் அதிகமாகுது ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம் எப்போவுமே ஒரு கான்செப்ட் சொன்னாலும் சில எக்ஸப்டேஷன் இருக்கும் அதை தான் இந்த அண்டர்ஸ்டாண்ட் கொஷனில் பெரும்பாலும் கேட்பாங்க அதனால் அதை நம்ம கவனிக்கணும் அடுத்து அஸ் வி மூவ் ஃப்ரம் ஸ்கேன்டியம் டு ஜிங்க் இன் த்ரீ டி சீரீஸ் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆட் த த்ரீ டி ஆர்பிட்டால்ஸ் த்ரீ டி ஆர்பிட்டால்ஸில் இந்த எலெக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம் தி த்ரீ டி எலெக்ட்ரான்ஸ் ஓன்லி பார்ஷலி ஷீல்டட் இந்த த இன்க்ரீஸ்ட் நியூக்ளியர் சார்ஜ் சார்ஜ் அண்டு இன்ஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி இப்போ இங்கே தான் நம்ம கவனிக்கிறோம் ஷீல்ட் த இன்க்ரீசஸ் நியூக்ளியர் சார்ஜ் பொதுவாக எலக்ட்ரானை நம்ம அந்த அதாவது முன்னாடி இருக்கிற எலக்ட்ரான் ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஃபில் ஆகுது இல்லையா இது அடுத்து சேரக்கூடிய எலக்ட்ரானை மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்னாடி இருக்கிற எலக்ட்ரான் ஸோ அதனால் இந்த ஷீல்டட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ இந்த மறைக்கிற தன்மை அடுத்தடுத்த எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது அந்த சமயத்தில் இந்த நியூக்ளியர் சார்ஜஸ் அவுட்ரு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்லைட்லி ஸோ நியூவில் சார்ஜஸ் என்ன ஆகுது குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அது சைஸ் என்ன பண்ண முடியாது அட்ராக்ஷன் பண்ணி இழுக்க முடியாது ஸோ எனவே ஹவர் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் த்ரீ டி சப்செல் ஸ்ட்ராங்லி ரிப்பல்யூ தி ஃபோர் எஸ் எலக்ட்ரான் அண்ட் திஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ ஃபோர் எஸ்ன்றது அவுட்டர் ஆர்பிட்டால் அந்த ஃபோர் எஸ் எலக்ட்ரான் ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல்ஷியாக ஏற்படுது ஏன்னா சேம் எலக்ட்ரானாக இருக்கிறதுனால அதுவும் ஒரே லூப்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு ரிப்பல்ஷன் ஏற்படும் இந்த ரிப்பல்ஷன் நியூக்ளியரால் இழுக்கப்படுகிற அந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக செயல்படுறதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு அட்டாமிக் சைஸ் ஆர் ஜிங்கோட ஆயினி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம எதிர்பார்க்குறதை விட மாறுபட்டுருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க ஃபோர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அண்டு த டென் டு பேலன்ஸ் ஈச் அதர் இட் லீட்ஸ் டு கான்ஸ்டன்சி இன் அட்டாமிக் ரெடி அட் எண்ட் ஆஃப் த சீரீஸ் டி ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஜிங்க் கண்டைன்ட் டென் எலக்ட்ரான் ஸோ லாஸ்ட் என்னும்போது டி டென் எலக்ட்ரான் அதான் அது ஜிங்க் பெற்றிருக்கு ரிஃபல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் இஸ் மோர் தென் எஃபெக்டிவ் நியூக்லியர் சார்ஜ் ஸோ நியூக்ளியரால் இழுக்கப்படுற அட்ராக்ஷன் ஃபோர்ஸை விட எலக்ட்ரான் ரிஃபல்ஷனால் ஏற்படக்கூடிய வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை இருக்குது அதனால் atomic size அதிகமாக இருக்குது ஜிங்க்கு பொதுவாக நம்ம to ரைட் வரும்போது டிக்ரீஸ் ஆகிட்ருக்கணும் ஸோ இந்த கான்செப்ட்டு இங்கே இருக்கிற அந்த D10 electron எலக்ட்ரான் ரிஃபல்ஷ் ஏற்படுறதுனால ஸோ நம்ம விட மாறுபட்டு ஆகி சைஸ் இன்க்ரீஸ் சொல்கிறாங்க ஸோ ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் அண்டு அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸஸ் ஸோ இந்த கான்செப்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஜென்ரலி வி மூவ் டவுன் ஏர் குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸஸ் ஸோ இது நமக்கு எங்களுக்கு தெரிஞ்சு பொதுவாக டவுன் குரூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஏன்னா நியூ எலக்ட்ரான் அடிஷன் ஆஃப் நியூ ஆர்பிட்டால் ஸோ நியூ ஆர்பிட்டால் தான் அடிஷனல் எலக்ட்ரான் சேரக்கூடியது அப் டு டவுன் குரூப்பில் அப்போது ஒவ்வொரு குரூப்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூ ஆர்பிட்டால் உருவாகுது ஸோ அதனால் இதனுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் சொல்லியிருக்காங்க டி பிளாக் எலுமெண்ட் ஆல்சோ அஸ் த எலக்ட்ரான் ஆர் ஹேடட் டு த ஃபோர் டி சப்சர் அட்டாமிக் ரேடியோ ஆஃப் த ஃபோர் டி எலமெண்ட் ஹையர் தென் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த த்ரீ டி சீரியஸ் ஸோ த்ரீ டி எலக்ட்ரான் உள்ள சீரீஸை விட ஃபோர் டி எலக்ட்ரான் உள்ள சீரிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் ஏன்னா அதனுடைய ஆர்பிட்டால் வந்து புது ஆர்பிட்டால் ஸோ புது ஆர்பிட்டால் எலக்ட்ரான் செய்யறதுனால வட்டப்போதை அதிகமாக செயல்படு இருக்குது ஆனால் ஹவர் தெர் இஸ் அன் அன்எக்சப்டட் அப்சர்வேஷன் இன் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஃபைவ் டி ஸோ இதே கண்டிஷன் நம்ம அடுத்து ஃபைவ் டிக்கும் ஃபோர் டிக்கும் என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படி த்ரீ டி சீரீஸ் விட ஃபோர் டி சீரியஸ் எக்ஸ்பெண்ட் ஆகி பெருசாக அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதே போல் ஃபோர் டியும் ஃபைவ் டியும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு அதனுடைய சார்ஜஸ் என்ன இருக்கணும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் ஸோ அதுதான் இங்கே கான்செப்டில் கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறோம் அதன்படி பார்க்கும்போது எலமெண்ட்ஸ் விச் நியர்லி சேம் அட்டாமிக் ரேடியஸ் ஆஸ் த கரஸ்பாண்டிங் ஃபோர் டி எலமெண்ட் திஸ் இஸ் டியூ டு த லேந்தனைட் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் டு பி டிஸ்கஸ்டு லேட்டர் இன் திஸ் யூனிட் அண்டர் என்ன டென்ஷன் எலமெண்ட் பொதுவாக இந்த ஃபோர் டி ஃபைவ் டி ரெண்டி கம்பேர் பண்ணோம்னா நாம் எப்படி த்ரீ டி விட ஃபோர் டின்ற ஆர்பிட்டால் ஃபு அதாவது லென்த் அதிகமாகுதோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் தான் ஃபோர் டி விட ஃபைவ் டி இன்க்ரீஸ் ஆகணும் ஆனால் அது மாதிரி அமையறது இல்லை சேம் அட்டாமிக் ரேடியஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நியர்லி ஓரளவுக்கு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு இந்த ஃபோர் எஃப்ன்ற ஒரு ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது ஸோ ஃபோர் டிக்கு அப்புறம் ஃபோர் எஃப் இந்த ஃபோர் எஃப் இன்வால்வ் ஆகுறதுனால ஃபோர் எஃப்க்கு எலக்ட்ரான் மறைக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறது ஃபோர் எஃப் ஆர்பிட்ரால் அதனால் நாம் எதிர்பார்க்குற அந்த லென்த் இன்க்ரீஸஸ் இல்லாமல் ஷீல்டிங் அதாவது மறைக்கிற தன்மை இருக்கிறதுனால ஃபைவ் டி இழுக்கிற ஆர்பிட்டால் எலக்ட்ரானை நியூக்ளியர் சார்ஜஸ் அப்சர்வ் பண்ணுற அதாவது டுவர்ட்ஸ் தன் நோக்கி இழுக்கிற பண்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால் நாம் ஃபோர் டீனுடைய அதே சைஸு ஃபைவ் டியும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இதை பற்றின விஷயங்களை ஸோ ஃபோர் எஃப் ஆர்பிட்ரால் சொல்கிறேன் இல்லையா அப்போ ஃபைவ் பிளாக் எலிமெண்ட் அல்லது இன்னர் டென்ஷன் எலிமெண்ட் அடுத்து பார்க்க போகிற டாப்பிக்கில் விளக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை சொல்லியிருக்காங்க விச் இஸ் டு பி டிஸ்கஸ்ட் லேட்டர் இன் திஸ் யூனிட் அண்டர் இன்னர் டென்ஷன் எலிமெண்ட் இன்னர் டென்ஷன் எலிமெண்டினுடைய செயல்பாடு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸுன்னு கீழே படிக்கும்போது இதை பற்றின விஷயங்களும் சொல்லுவாங்க இதுக்கு தான் வந்து லேந்த்ரைட் கான்ஸ்ட்ரக்ஷன் பேர் லேந்த்ரைட் குறுக்கம் அல்லது சுருக்கம்னு சொல்லுவோம் ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நியூகுலர் சார்ஜஸ் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் அதாவது இந்த குறுக்கத்தினால புவர் ஷீல்டிங்காக இருக்கிறதுனால எலக்ட்ரான் மறைக்காத தன்மையினால் அப்சர்வ் பண்ணி ஃபைவ் டி அடுத்து வர ஆர்பிட்டால் ஃபோர் டி ஃபோர் டி ஆர்பிட்டாலுக்கு சமமான சைஸ் பெற்றிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்